ஹலோ ஃபெல்லர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கூகுள் ஃபார்மில் யூஸ் பண்ணி வந்து சர்டிஃபை'em ஆட்-ஆன் பயன்படுத்தி கஸ்டமைஸ்டு இ சர்டிஃபிகேட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து இருந்த வீடியோவுக்கு இது ஒரு ஃபாலோஅப் வீடியோ மாதிரி தான். நேற்று வந்துட்டு ஆட்-ஆன் வந்து எப்படி உள்ளே கொண்டு வர்றது, சர்டிஃபிகேட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து எப்படி அதை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த வீடியோவை பார்த்துங்க. ஸோ சர்டிஃபை'em கண்ட்ரோல்ஸில் வந்துட்டு ஷோ ஆல் சாம்பிள்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும், சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்ஸோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டம் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று வரும். ஸோ அதில் வந்து ஒரு டேபிள் இருக்கும், மெர்ஜ் டேக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டேக் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் முடித்ததுக்கப்புறம் மேக் ஏ காப்பி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பண்ணி வைக்கிங்க ஒரு நேமில். ஸோ எந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணுமோ, என்ன நேமில் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும் சர்டிஃபிகேட்டாக. ஸோ அவ்வளோவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இப்போ கஸ்டம் டெம்ப்ளேட் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கூகுள் ஸ்லைட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து அன்டைட்டில்டு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இமெயிலு, ஃபுல் நேமு, அதர் ஐடென்டிஃபையர், அதர் ஐடென்டிஃபையர் டூ, டோட்டல் ஸ்கோரு, ப்ரெசன்ட் ஸ்கோரு, பாஸ்டு, சர்டிஃபிகேட் ஐடி, இந்த மேலே இருக்கிறது எல்லாமே இது பேர் காலம் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலம் ஹெட்டு தான் நம்மளுக்கு டேக்காக பயன்படுத்திக்க போகிறோம் நம்மளோட சர்டிஃபிகேட்டில். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்து நம்ம அலைன் பண்ணுறோம். ஒரு இமேஜை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இன்சர்ட் இமேஜ் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களோட இமேஜ் இருக்கோ அந்த இடத்துக்கு போய்க்கங்க, அந்த இமேஜை சூஸ் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். அந்த இமேஜ் வந்து இப்போ உங்களுக்கு லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுங்க. ஸோ நான் வந்து ஒரு பிளாக் கலரில் பேக்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கைண்ட் ஆஃப் டார்க்காக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன் நான். ஸோ அதனால் வந்துட்டு டார்க் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரைட் சைடில் உங்களுக்கு பல டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதை பாருங்கள், நிறையா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு ஒருத்தரையும் நீங்கள் வந்துட்டு மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்துட்டு இன்சர்ட் டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்சர்ட்டில் போனீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டைப் பண்ணுறப்ப பிளாக் கலரில் வருது. அதை வந்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு போல்டு பண்ணிவிட்டு நீங்கள் அண்டர்லைன் பண்ணலாம், இட்டாலிக்னா இன்டாலிக் பண்ணலாம். ஸோ பி ஃபார் போல்டு, ஐ ஃபார் இட்டாலிக்கு, யூ ஃபார் அண்டர்லைனு, ஏ ஃபார் வந்து ஃபாண்ட் ஆர் டெக்ஸ்ட்டு, பின்னாடி வந்து ஹைலைட்டு இது. ஸோ நான் ஹைலைட் தான் பயன்படுத்தியிருக்கேன் கலர் இந்த இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஃபாண்ட் சைஸை. ஸோ வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு பேர் தான் வந்து ஆக்சுவலாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு க்ளவுடு பேஸ்டு ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ க்ளவுடோட பயன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயந்தான். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து அலைன்மெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு அதே காமிக்கும். டெக்ஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் போய் டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு ஒரு தான் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கலர்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ டேக் வேணால் நீங்கள் டேக்கை வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்கள். ஸோ பாஸ் ஆஃப் த எக்ஸாம் இன் டைட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வித் பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்கணும்னா, இல்லை டேட்டு கொடுக்கணுனாலும் அந்த இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஃப்ளவர் பேக்கெட்டுக்குள்ளே அந்த டேக்கை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து எம்எஸ் வேர்டில் வந்து மெயில் மெர்ஜின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும், கொஞ்சம் வந்து நம்ம வந்து கோடிங் டைப் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த அலைன்மெண்ட் தான் இதில் ரொம்ப ப்ராப்ளம் ஆனிச்சு எனக்கு நேற்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக பண்ணதுக்கப்புறம் வந்து ஈஸியாகிடுச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் வேணுமோ அவங்க நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம். எவ்வளோ வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். என்ன கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கசமுசன் இருக்கும். இப்போ இது எனக்கே இதில் என்ன ப்ராப்ளம் ஆனிச்சு அப்புறம் வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்கும். அதாவது டெஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு பிசிஏ அப்படின்ட்டு இருக்கும்.
ஸோ டைட்டிலோடு சேர்த்து இங்கே ப்ரெசன்ட் நான் கொடுத்துருக்கனால என்ன ஆகுது அப்புடின்னா அடுத்த லைனுக்கு வந்து என்னோடய டெக்ஸ்ட்லாம் போணுச்சு. ரொம்ப வந்து ஒரு ஒழுங்கே இல்லாத ஒரு இது மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய வந்து நான் அலைன்மெண்ட்டில் வந்து நிறைய மாற்றிக்கிட்டே இருந்தேன். இட்டுக்கு அரௌண்டு 1 hour எனக்கு ஆணுச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு 10 minutes இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து நிறைய ஷார்ட் அவுட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது. ஸோ இப்போ சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய்ட்டு மேக்கே காப்பி கொடுத்து செலக்டட் ஸ்லைட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன நேமில் நீங்கள் சேவ் பண்ணுமோ நீங்கள் யாரை சேவ் பண்ணிக்கலாம், இல்லை என்ன ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணாலும் அந்த ஃபோல்டர் ஆப்ஷனில் மை டிரைவ்னு இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஃபோல்டர்னு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டிரைவில் போய் அது சேவ் ஆகிடும். இப்போயே பாருங்கள் அலைன்மெண்ட்டில் கொஞ்சம் மாறி மாறி தான் வந்துது. ஸோ திரும்ப அது சரியாயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு என்னோடய சாம்பிள் சர்டிஃபிகேட்டை வந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் என்னோடய மெயிலுக்கு நான் அனுப்பி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெம்ப்ளேட் பக்கத்தில் வந்து இமெயில் மீ சாம்பிள் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணால் போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி யூசிஏ கஸ்டம் டெம்ப்ளேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாப்பப் விண்டோ வரும், அதில் வந்து செட்டப் யுவர் ஓன் சர்டிஃபிகேட்னு இருக்கும், அதில் செலக்ட் ஏ நியூ ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் முன்னாடி நீங்கள் இப்போ பண்ணிங்கல்ல ஒரு டெம்ப்ளேட்டு, அதை வந்து சூஸ் பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள். ஸோ சேவ் சேஞ்சஸ் கொடுத்துங்க. அடுத்தது இப்போ உங்களோட நியூ டெம்ப்ளேட் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இமெயில் மீ சாம்பிள்னு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சாம்பிள் சர்டிஃபிகேட் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெசரி இருந்துச்சு, வித்து வித்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ வந்து ஒரு இம்ப்ராப்பராக இருக்குது. லிசா சிம்சன்ங்கிறது லெஃப்ட் சைடில் அலைன்மெண்ட்டில் இருக்குது, இது ஒரு கீழே இருக்குது, டேட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, ஃப்ரண்ட்டில் மந்த் வருது. ஸோ மந்த் வந்து எனக்கு 2வது வரணும், அதையும் நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நான் திரும்ப வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன், டேட்டு வந்து நான் 2 கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டு வரும், அதுக்கப்புறம் மந்த் வரும், அதுக்கப்புறம் தான் இயர் வரும். ஸோ நான் ஃபுல்லி அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷனே உங்களுக்கு பாருங்கள். இந்த மேலே வந்துட்டு யூஏன்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கப்புறம் லிங்க் வருது, அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் வருது, அதுக்கப்புறம் இருக்குல்ல, ஸோ அதான் வந்து அலைன்மெண்ட்டோட சிம்பிள்ஸு. லெஃப்ட் அலைன், சென்ட்ரு, ரைட் அலைனு, ஜஸ்டிஃபை, நீங்கள் இந்த 4 ஆப்ஷனுமே இதில் இருக்குது. எம்எஸ் வேர்டில் நீங்கள் என்னென்னலாம் பயன்படுத்துவீங்களோ அது எல்லாமே வந்து இங்கே கிளிக் அண்ட் ட்ராப்காகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் இப்போ கீழே வந்து சும்மா ஒரு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கிறேன், திஸ் சர்டிஃபிகேட் டசன்ட் ரிக்யூர் எனி சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அதை. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து திரும்ப அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக சேவ் பண்ண கூட அது அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுவே சேவ் பண்ணிக்கும். ஸோ லாஸ்ட் எடிட்டட் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் சேகோ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ திரும்ப சாம்பிள் வந்து நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ இன்னும் வந்து எனக்கு சரியான இதை எனக்கு அமைய பெறலை. ஸோ இன்னும் வந்து பாஸ்ட் பர்சன்டேஜ் லிசா சிம்சன் வந்துட்டு 2 லைனாக வருது, வித்துங்கிறது இங்கே இருக்குது, டேட் ஒரு இடத்துல இருக்குது, அடுத்தது ஐடி ஒரு இடத்துல இருக்குது. ஸோ திரும்ப நான் அதை எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணுறதுலாம் காமிக்கலை, திரும்ப நான் வந்து எடிட் பண்ணி திரும்ப நான் சாம்பிள் நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்னோடய இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் திரும்ப இதை அலைன் பண்ணேன். ஸோ அதான் நான் சொல்கிறேன்ல, இது கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு 1 hour ஆணுச்சு. மெதுவாக பண்ணுங்கள், இந்த பாருங்கள் இப்போ ஃபுல்லாக இதாக மாறிடுச்சு, சர்டிஃபிகேட் ஐடி மட்டும்தான் இதாகுது. ஸோ இப்போ இந்த லென்த்தை வந்து கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுவும் எனக்கு சரியாயிடும். ஸோ தேங்க்யூ ஃபெல்லஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் இயர் அண்டு தேங்க்யூ ஃபாலோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபாலோஸ்.